ஹாய் எல்லாருக்கும், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, லெகங்காவோட ஷாப்பிங் வ்ளாக் தான் அதை பார்க்க போகிறோம். ஸோ நேத்திய வ்ளாக் வந்து யாராக பார்க்கலனா கண்டிப்பாக வந்து பார்த்துருங்க. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், ஏன்னா அதோட கண்டினியூஷனாக தான் இந்த ஒரு வ்ளாகுமே இருக்க போகுது. ஸோ அந்த வ்ளாகை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் இந்த வ்ளாகை வந்து பார்க்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எங்கேஜ்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா எல்லாருமே சாரீ தான் வந்து கட்டுவாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லெஹங்கா போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். பட் நான் முடிவு பண்ண லெஹங்கா வந்து பார்த்திங்கன்னா சில்க் லெஹங்கா மாதிரி போடலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். உங்களுக்கு நான் பிக்சர் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் எதிர்பார்த்து போனேன். அண்ட் இந்த மாதிரி எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது யூடியூப்பில் தான் நான் வந்து பார்த்தேன். ராயல் புட்டிக் அப்படின்ற இந்த ஷாப்பில் வந்து இந்த லெஹங்கா வந்து இருக்கிறத நான் பார்த்துருந்தேன். சரி, அங்கே போய் முதல்ல பார்க்கலாம் அப்படின்னு வந்து நான் போயிருந்தேன். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கஸ்டமர் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஷாப்பில் யாருமே இல்லை, நாங்கள் தான் போய் ஃபஸ்ட்டு உக்காந்துருந்தோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் இருக்க இந்த சாம்பிள் இமேஜஸ்லாம் காட்டி இந்த மாதிரி லெஹங்கா எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். அவங்க வந்து குடோனில் இருக்குது, நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வெயிட் பண்ண நேரத்தை பார்த்திங்கன்னா கடையை வந்து கொஞ்சம் நான் கவர் பண்ணியிருக்கேன். அந்த கடையில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் லெஹங்கா எல்லாம் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் நிறைய டிசைனர் சாரீஸ் ஒர்க் சாரீஸுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி லெஹங்கா வந்து அங்கே இல்லவே இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட்டில் கீழே வந்து ப்ளீட்டட் ஸ்கர்ட்டாக இருக்கணும், அண்ட் அதோடய தாவணி வந்து பார்த்திங்கன்னா நெட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சிருந்தேன். இவங்ககிட்ட இந்த ப்ளீட்டட் ஸ்கர்ட்டில் பார்த்திங்கன்னா பார்டரே இல்லை, ரொம்ப ப்ளைனாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. அந்தானா பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் வந்து பார்த்துட்ருக்கேன். இந்த மாதிரி லெஹங்காலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ண போகிறீங்க, கெஸ்ட்டாக போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி போட்டு போகலாம். பட் நம்மளுக்கே ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது இது வந்து கொஞ்சம் எனக்கு சிம்பிளாக இருக்க மாதிரி பட்டுச்சு. எனக்கு வந்து இது ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. அண்ட் அவங்க காமிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு, பட் நான் எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே இல்லை. இந்த ஒரு எல்லோ கலர் லெஹங்கா கூட சூப்பராக இருந்துச்சு, பட் கீழே வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ப்ளீட்டிங் கிடையாது, அம்பர்லா கட் ஸ்கர்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. நான் எதிர்பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் ப்ளீட்டட் ஸ்கர்ட் வச்சு நெட் ஹாஃப் சாரி இருக்கணும். ஸோ ப்ளவுஸ் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ஆரி ஒர்க் போட்டு தச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து யோசிச்சு ஒரு ஐடியா வச்சுருந்தேன். ஆக்சுவலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாடல் பார்த்திங்கன்னா இவங்க ஷாப்லேயே வந்து வச்சுருந்தாங்க, பட் அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மந்த்ஸ் அகோ எடுத்த வீடியோவாக இருந்துச்சு. ஸோ இவங்க என்ன கேட்டதுக்கு சொன்னாங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து மந்த்லி மந்த்லி வேரி ஆகிட்டே இருக்கும், இப்போ கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா அம்பர்லா ஸ்கர்ட் மாதிரி தான் வருது. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ப்ளீட்டட் ஸ்கர்ட் வந்து இப்போ எங்கேயுமே கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வந்து மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே சோகார்பெட் போகலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ இந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ்லாம் ஓகேவாக தான் இருந்துச்சு. நீங்கள் வந்து சப்போஸ் வந்து எதாவது கெஸ்ட்டாக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷாப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் பார்த்திங்கன்னா சோக்கர்பேட்டை போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். பட் போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கடையில் இருக்க அந்த பொம்மைக்கெலாம் ட்ரெஸ் போட்டிருப்பாங்கல்ல, ஸோ அந்த ட்ரெஸ்ஸே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. சரி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போயிருந்தோம். உள்ளே போனால் வேறு லெவல் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இங்கே. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அந்த செலிபிரிட்டிஸ்லாம் போடுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி க்ராப் டாப் டைப்ஸ் இருக்குது. அண்டு லெஹங்கா, ஷராரா, ஸோ இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கேர்ளுக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாமே அந்த கடையில் இருந்துச்சு. ஜீன்ஸ் இருந்துச்சு, குர்த்தி இருந்துச்சு, அம்பர்லா டைப் குர்த்திஸ் இருந்துச்சு, எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வெளியேந்து பார்க்கறதுக்கு கடை நம்ம குட்டியாக தான் இருக்குது, பட் உள்ளே போனீங்கன்னா உள்ளே போய்கிட்டே இருக்குது. நிறைய வைட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. எனக்கு இந்த ஷாப் பார்த்தே ரொம்ப வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் நான் இந்த ஷாப் கொண்டே பார்த்திங்கன்னா சில்க் லெஹங்கா தான் கேட்டிருந்தேன். பட் இவங்களும் பார்த்திங்கன்னா சேம் பேட்டர்னு தான் வச்சுருந்தாங்க, அந்த அம்பர்லா டைப் ஸ்கர்ட் வர மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அங்கே இருந்த டால்ஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூனிக்கான லெஹங்கா கலெக்ஷன்ஸ் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு ஸ்டைல்லாம் பார்க்கறதுக்கே. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எந்த ஒரு கடையிலையுமே பார்த்ததில்லை. அண்ட் இங்கே இருக்க லெஹங்கா ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் இந்த ஆஷ்கல் லெஹங்கா வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். இங்கே பாரு அப்படியே இந்த ஒரு லெஹங்காலே பார்த்திங்கன்னா இன்பில்ட்டாக வந்து கேன் கேன் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ ஸ்கர்ட் உள்ள டிசைன்ஸ் பேட்டர்ன் எல்லாமே எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. முக்கியமாக இந்த கலர் காம்பினேஷன் பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சு.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ரெடிமேட் லெஹங்கா, ஐ மீன் ஒரு க்ராப் டாப் ஸ்கர்ட் டைப் தான் இருந்துச்சு. லைட்டாக சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் மட்டும் பண்ணால் போதும், நம்ம பர்ஃபெக்டாக வந்து போட்டுக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டாப் மட்டும் கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அண்ட் அதோட ஆல்ட்ரேஷன்ஸுமே இங்கேயே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் நாங்கள் இந்த லெஹங்காவுக்கு பில்லும் வந்து போட்டாச்சு. சும்மா எதர்ச்சியாக ரோட் சைடில் வந்து பார்த்து உள்ளே போன ஷாப் தான், பட் இங்கே தான் நான் லெஹங்கா வாங்குவேன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. அண்ட் இந்த கடைக்குமே நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கீங்க. டிஃப்ரெண்ட் சல்வார்ஸ் இருக்குது, அண்ட் ஷால், க்ராப் டாப், ஸ்கர்ட்ஸ், நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ட்ரெஸ் லவராக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஷாப்புக்கு ஒன்ஸ் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த டாப் வந்து ஆல்டர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு நம்ம வந்து கிளம்பிடலாம். ஒரு 2-3 days கழிச்சு உங்கள் டாப் வந்து ரெடி ஆகிடும், நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஆல்ட்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு அமௌண்ட்டை பே பண்ண வேண்டாம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபைனல் டே, என்னோடய என்கேஜ்மெண்ட் அன்றைக்கி அந்த லெஹங்கா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம்லாம் பண்ணி இந்த லெஹங்கா வந்து எங்கே வாங்கினீங்க அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. அண்ட் இதை மாதிரி வார்ம் லைட்டோட பார்த்திங்கன்னா நேச்சுரல் லைட்டே என்னோடய லெஹங்கா வந்து இந்த கலரில் தான் இருந்துச்சு. நல்ல ஒரு கிரேயில் மெஜாந்தா பிங்க் பேட்ச் ஒர்க்ஸ் பண்ண மாதிரி நல்ல கான்ட்ராஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் என்னோடய ஸ்கின் டோனுக்குமே ரொம்ப நல்லா சூட் ஆச்சு. அண்ட் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண கொடுக்கறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ நான் ப்ளவுஸ் டிசைன் வந்து எப்படி சூஸ் பண்ணியிருந்தேன், எந்த ஷாப்பில் கொடுத்துருந்தேன், அண்ட் எவ்வளோ அமௌண்ட் வந்து எனக்கு ஆச்சு, எவ்வளோ நாளில் வந்து எனக்கு ப்ளவுஸ் ரெடி பண்ணி கொடுத்தாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ளாகில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அண்ட் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு வீடியோஸ் போட்டுருவோன்னே நோட்டிஃபிகேஷன் ஆகும், நீங்கள் வீடியோஸ் எல்லாம் தவறாமல் பார்க்கலாம். Meet you in next video. Bye. I feel like I'm losing my mind. Is everybody in the world blind? Please, Lord, give me a sign.